தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் வரலாற்றில் உறுதினம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அந்த திரைப்படம் தான் கர்ணன். அது ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்டாக்குச்சு, நிறைய பேசுபொருளாக மாறுச்சு. குடியங்குளம் சம்பவம் பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அரசியல் திறனாய்வாளராக அதில் நிறைய அனுபவம் இருக்கும், அதை நீங்கள் களத்தில் போய் பார்த்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனால, குடியங்குளம்னு சொன்ன உடனே ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு ஞாபகம் வருது என்ன? குடியங்குளம்னு சொன்ன வந்தது எனக்கு ஞாபகம் வர்றது தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்கள். அந்த குடும்பம்னு சொல்லுவாங்க, பள்ளர் வாதிரியார் குடும்பம், அந்த சமூகம் வந்து தேவேந்திரகுல வேளாளர்னு ஒரு தனித்துவ அடையாளத்தை தமிழக அரசியல் அரங்கத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் எனக்கு உடனே ஞாபகம் வருது. ஏன்னா அந்த சமூகம் வந்து தன்னோட அடையாளத்துக்காக போராடிட்டு கூடிய ஒரு சமூகம். நானும் என்னோட நண்பர் எம்சி பாலன், அதிமுக அவைத்தலைவராக இருந்தார், ராய்சபா எம்பியாக இருந்தவர், அவர் வந்து அவரோட அண்ணன் எம் அருணகிரி என்னோட நண்பர். அந்த ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, நாங்கள் இப்போ 40 ஆண்டு காலம் முன்னாடி பேசும்போது அந்த சமூகத்தை பற்றி என்ன சொல்லுவோன்னா, அவங்க எஸ்சி லிஸ்டில் மாட்டலைன்னா தக்க ஒரு 6-7 மாவட்ட செயலாளர்ல 2-3 மாவட்ட செயலாளர் திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கிடைச்சிருக்கோங்கிற ஒரு கருத்தை நாங்கள் அருணகிரி சொல்லுவாப்பில் நானும் அதை என்டால்ஸ் பண்ணி தான் நான் பேசுவோம். அந்த அளவுக்கு அந்த சமூகங்களை பற்றிய ஓரளவு புரிதல் எங்களுக்கு உண்டு. அந்த சமூகம் அட்டவணை பிரிவில் இருந்து தனக்கு வந்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தது. முதுகுளத்தூர் கலவர காலகட்டத்தில் அந்த சமூகத்துக்கு வந்து அரிஜனுங்கிற பொது பேரில் தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க. ஏன், இமானுவேல் சேகரனார் அவர்களே, தியாகி இமானுவேல் சேரன் அவர்களே அரிஜன்ஸுங்கிற பேரில் தான் டெலகிராமே கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த மக்களோட பிரச்சனையை வந்து தமிழக சட்டசபையில் பேசினது சத்யவாணி முத்து அம்மையார் தான். கண்டிப்பாக அவர் வட மாவட்டத்தில் உள்ள பரைய சமூகத்தை சேர்ந்தவர்னு எல்லாருக்குமே தெரியும். சத்யவாணி முத்து அம்மையாரோட பவர் பாலிட்டிக்ஸ் தான் பேரறிஞர் அண்ணா பிறந்தகையே ஈல்டானக்கூடிய ஒரு காட்சியும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு ஒரு பெரிய கலவரம்னு சொன்னால் போடி கலவரம் வந்து ஒரு சமூக இயல்ல வந்தது. இதற்கு முன்னாடி ராமநாதபுர கலவரம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. ஆனால் போடி கலவரம் வந்து ஒரு பெரிய லெவலில், ஜான் பாண்டியன் அந்த பொண்ணு பிள்ளை அந்த அது தொடர்பாட்டு பெரிய லெவலில் வந்தது. அப்போ திமுக கழக தலைவர் கருணாநிதி வந்து ஓரளவு அந்த ஒரு தன்மையான ஒரு அரசியல் நோக்கத்தோட ஒரு பேச்சு தான், பரையர் சமூகம் வாழக்கூடிய இடத்துல வந்து திமுக கழக தலைவர் கருணாநிதி சொன்னார், நீங்கள் வேற அவங்க வேறன்னு எனக்கு தெரியும்னார். இப்படியே கலைஞர் சொன்னார் சொன்னார் நாம நான் சொல்லாத விஷயங்கள் நாம பேச மாட்டேன் பொதுவாகவே கலைஞர் அதை சொன்னார். அது காரணம் என்னென்னா, எஸ்சி பட்டியலில் இருந்தாலும் பரையர் வேறு சமூகம், தேவேந்திரகுல வேளாளர் பள்ளர் அந்த சமூகம் வந்து வேறு சமூகங்கிற அதை வந்து கலைஞர் வந்து அன்னைக்கு வேறுபடுத்தி காட்டினார். ஸோ அந்த போடி கலவரத்துலேயும் அவங்களுக்கு ஓரளவு அவங்களோட ஒரு தன்மைகள் தெரிய ஆரம்பிச்சது. ராஜபாளையம் கலவரம் ராஜீவ்ஸோட லேண்டு, அது குத்தகையாக வச்சுருக்கிறது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம். அடுத்தபடியாக அதில் பணியாளர்களாக இருக்கிறது இந்த சமுதாயங்கிறது, அதில் ஒரு கிளாஸ் டிஃப்ரென்ஸில் அது ஒரு கலவரம், ராஜபாளையம் கலவரம் ஒரு முக்கியமான ஒரு கலவரம். இப்படி பல கலவரங்கள் நடந்திருந்தாலும் கூட இந்த சமூகம் வந்து அரிஜன்களாக தாழ்த்தப்பட்ட சமூகமாக தான், ஒட்டுமொத்த ஒரு ஷெடியூல் காஸ்ட் சமூகங்கிற அளவில் தான் பார்க்கப்பட்டது. இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவ அடையாளம் வந்து கிடைக்கல. இன்னும் சொல்லப்போனால் சிறிலிபுதூரில் பரையர் சமூகத்துக்கும் தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த பெயர் மாற்றம் இப்போ வந்த சமூகத்துக்கும் காலங்காலமாக பெரிய ஒரு பக்கத்தில் பக்கத்துலாம் இருப்பாங்க, பெரிய ஒரு பகை இருந்துகிட்டு இருக்குது. என்றாலும் பொதுவாக வந்து எஸ்சி வர்சஸ் இன்னொரு சமுதாயம் இந்த மாதிரி தான் பத்திரிகை செய்திகள் வரும். ஆனால் கொடியங்குளம் தான் முத முத தேவேந்திரகுல வேளாளருங்கிறதும் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புங்கிற ஒரு ஐடென்டிட்டியோட டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து வெற்றி பெற்றதும் வந்து அன்னைக்கு தான் நடந்தது. குறிப்பாக இவங்களில் குடும்பம்னு சொல்லக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு ரிசர்வ் தொகுதியில் வந்து ஒரு குடும்பர், அதாவது தேவேந்திரகுல வேளாளரில் உள்ள இவங்களை நிறுத்ததோட ஒரு வாதிரியாரையோ அல்லது ஒரு அருந்ததியர் ஒரு பறையோரையோ நிறுத்தினா அதர் காஸ்ட் மத்தியில் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்குங்கிற ஒரு அரசியல் தான் போயிட்டுருக்கோம். இடஒதுக்கீடுங்கிறது பிசி நாடார் யாதவர் போன்ற பிசி சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. கொண்டையங்கோட்டை மறவர் பிரமலை கள்ளர் போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர் இவங்களுக்கு வந்து கல்வி வேலை வாய்ப்புகளிலும் ஜாப் அண்ட் எஜுகேஷன் ரிசர்வேஷன் தாண்டி பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனும் இருக்குது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் வந்து
இந்த சமூகங்களுக்கு இருக்கிறது வந்து மற்ற சமூகங்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு அரசியல் இதாட்டு மற்ற சமூகங்கள் வந்து ஒரு முன்னெடுக்கலைனாலும் கூட ஒரு மர்மரிங் முணுமுணுப்பு இருந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சண்மையில் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ரிசர்வேல வரணும்னா அந்த ஷெடியூல் காஸ்ட்டுக்குள்ளே இந்த சமூகம் அல்லாத ஒருத்தரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதர் காஸ்ட்டு. அப்படியே இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ப்ரிஃபர் ஆனாலும் கூட அதில் காஸ்ட் ஐடென்டிட்டி இல்லாத ஒரு அதில் இந்த வாதிரியார் போன்ற 57 வாதிரியாரை நிறுத்தி சுருளிபுதூரில் காங்கிரஸ் வெற்றி பெற வச்சாங்க ஆர்எஸ் ஆறுமுகம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மையில் தான் மற்றவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் 4 முனை போட்டியில் மொத இந்த சமூகம் தேவேந்திர குல வேளாளர்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஏறுளவன் சின்னத்தில் வெற்றி பெற்று ஒரு அடையாள அரசியலில் இந்த சமூகம் வந்து ஒரு தனித்தன்மையோடு நிற்கக்கூடிய சமூகம் ஒற்றுமையாக ஓட்டுப்படக்கூடிய ஒரு சமூகம் என்றாலும் இது வந்து தன்னால் அடையாளப்படுத்த முடியாமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகங்கிற ஒரு பார்வையை மாற்றி கொடியங்குளம் கலவரத்தின் விளைவாக முதல் ஒட்டப்படாரம் தொகுதியில் அந்த ஜாதி அடையாளத்தோட 4 முனை போட்டியில் அந்த மக்களே ஓட்டு போட்டு அந்த மக்களுக்கு தலைவராட்டு ஒருவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விளைவை வந்து அது உருவாக்கிச்சு. இப்போ நீங்க சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேவேந்திர குலவாளர் சமூகத்தை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னொரு பொதுப்படையான கேள்வி ஜென்ரலாக மக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, காவல்துறையினரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறையா அல்லது இயல்பாக சமூகங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிக்கலா அப்படின்னு கேட்குறாங்க. அது முக்கியமாக அதிமுகவின் ஆட்சியாக இருக்குது 95 காலகட்டம் அப்படின் போது இதில் நிறைய முனைகள் நம்ம இணைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக இது காவல்துறையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கலவரம் தான். காரணம் கொடியங்குளம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஊர், எண்ணிக்கையும் அதிகம், அங்குள்ள மக்கள் மேலை நாடுகளில் உழவுழைப்பு கல்வி உழைப்பு பல அடிப்படையிலும் அந்த கிராமம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து அந்த சமூக மக்கள் வந்து வசதியோடு இருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, அது ஒரு சிறப்பான முக்கியமான கிராமம் என்றனால அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து அரசு பதவிகளையும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ அது ஒரு பவர்ஃபுல், இன்னும் சொல்லப்போனால் அக்ரெசிவான ஒரு கிராமம் இருக்கும்போது அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீரசிகாமணி, ஆலந்தா, சிங்கதாக்குறிச்சி இந்த பகுதியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கலவரங்கள், கலவர மேகங்கள், சிரமங்கள் இதில் வந்து நாம் வந்து இங்கே இந்த இடத்துல இருந்து நாம் வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்காண்டாம், நாம் இங்கேருந்து மைக்ரேட் பண்ணி பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கு போயிடுவோம்னு சொல்லி இந்த பிரச்சனைகள் வரும்போது வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த அட்டவணை பிரிவு சமூகம் அல்லாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து மைக்ரேட் ஆகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து இது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த சமூகத்தின் தொடர்புடையவர்களுக்கு வந்து உள்ளபடியே வந்து ஒரு வன்மமும் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தியதுங்கிறதான் அந்த அன்னைக்குள்ள பரவலாக பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்ட சூழலில் இந்த பரவலான ஒரு கிராமம் வந்து இந்த சமூக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாட்டம் ஒரு பொசிஷனில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அசர்ட்டிவாக இருக்கிறாங்கங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கிராமத்தை குறிவச்சு தாக்கணுங்கிற அடிப்படையில் தான் கொடியங்குளம் தாக்கப்பட்டது. நிச்சயமாக வேற எந்த இன்னொரு தேவேந்திரர் சமூக கிராமத்தோட கொடியங்குளத்தை குறிவச்சு தாக்கணும்னு தான் தாக்கப்பட்டது. காவல்துறை அதில் பெரிய ஆட்டம் ஆடியதுங்கிறதுல மறுக்கவே முடியாது. அதுக்குள்ளாக ஏதேனும் சாதிய முரண்கள், சாதிய வேறுபாடுகளை மனசில் வச்சுதான் நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்ல முடியுமாதுன்னு நான் கேட்குறேன். நிச்சயமாக ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு அடுக்கில் உள்ள சமூகம் வந்து பெரிய அளவில் எழும்பி வரும்போது அதற்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்திய சமூக கட்டமைப்பில் இருக்கத்தான் செய்யும். நீங்களே வந்து அட்டமைப்பிரி சமூகத்தை சேர்ந்தவர், அவருடைய பொருளாதார வசதி பெற்று மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய வீடு, காரு, பைக்குன்னு வந்துட்டாலே அது ஒரு பிரச்சனையை எல்லா கிராமங்கள்லையும் தமிழகம் இந்தியா ஃபுல்லாகவே அது உருவாக்குங்கிறது வந்து நமக்கு இயல்பு தான். அது வந்து சோசியோ மீட்ரியில் வந்து அவங்க பார்வையில் ஒரு டிப்ரெஷன் நினைக்கவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பொறாமையை கொடுக்குங்கிறது ஒரு இயல்பான ஒரு தன்மையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து கொடியங்குளம் மக்கள் மேலே ஏற்பட்டதுங்கிறது தான் உண்மை. அதனோட விளைவாக வந்து இது சம்மந்தமான ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து திமுக கழகம் வந்து அதை எடுத்து பேசும்போது அன்னைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்ஸ்னால் திமுக கூட்டணி கட்சிகள் இல்லை, அனைத்து கட்சி கூட்டங்கள் தான். ஐயா நல்லக்கண்ணு வந்திருந்தார், பாமக சார்பாக நானே போயிருந்தேன். அப்பொழுது வந்து திமுக கழக தலைவர் கருணாநிதி கேட்டார், அழகு செக்யூரிட்டி சர்வீஸ் யார், அழகு செக்யூரிட்டி சர்வீஸ் யாருன்னு கேட்டார். ஆக அந்த அழகு செக்யூரிட்டி சர்வீஸுங்கிற ஒரு அமைப்பு அந்த கொடியங்குளம் கழகத்தோட பெரிதாக பேசப்பட்டிருந்தது. அழகு செக்யூரிட்டி சர்வீஸ், ஆமாம், அந்த சர்வீஸோட ஓனர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அன்னைக்கு நெருக்கமாக ஜெயலலிதா சசிகலா அவங்க கூட இருந்தவர், வந்து அந்த ஜெயலலிதா தரப்பு கூட இருந்தவர், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தொழில் பண்ண முடியாமல் ஆந்திராவில் இந்த செக்யூரிட்டி சர்வீஸு மனோராஜ் பேனர் ஃபுல்லாக அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க, அதை இன்றைக்கி ஆந்திராவில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
அப்போ இவரோட செக்யூரிட்டி சர்வீஸ் ஆட்களும் வந்து கொடியங்குளத்தில் காவல்துறை யூனிஃபார்மில் இது பண்ணினாங்கிறதும் அன்னைக்கு ஒரு பேச்சு அடிபட்டு எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது. அந்த பேச்சு எந்த அளவுக்கு அடிபட்டதுன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அளவு செக்யூரிட்டி சர்வீஸ் யாருங்கிறத எல்லா ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்போ நான் வந்து பாமக சார்பாக நான் ரெப்ரசன்ட் பண்ணி போகும்போது சசிகலா உங்களுக்கு வேண்டியவங்க ஐயா அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். அவர் என்ன ஜாதிங்கிறத நான் சொல்லலை. அவரோட அடையாளங்கிறது ஜெயலலா சசிகலாவுக்கு வேண்டியவர் அளவு செக்யூரிட்டி சர்வீஸை தவிர அவரோட ஜாதி அங்கே மேட்டர் ஆகலை. நான் அந்த அளவுக்கு அதை சொல்லி முடித்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது. அந்த அளவிற்கு அந்த கொடியங்குளம் கிராமம் ஒரு வலுவான கிராமம், ஒரு ஸ்ட்ராங்கான தேவேந்திர குல வேளாளர் கிராமங்கிற உண்மை பலர் கண்களையும் உறுத்தியதுங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு இந்த நிகழ்வு. இப்போ அதிமுக ஆட்சிக்கும் சரி ஜெயலலிதா அம்மையாருக்கும் சரி ஒரு கருப்பு புள்ளி அவங்க ஆட்சி இழந்ததுக்கே அது முக்கிய காரணம். அது ஐயா முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் அன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா ஐயா மூப்பனாரோட ஆதரவாளர் முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் அவர் கடலாடி முதுகுளத்தூர்ல எல்லாம் வெற்றி பெற்றவர். 1977 காங்கிரஸ் தனிச்சு நிற்கும் போதே இந்திரா காந்தி அம்மையார் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வராத போதே அண்ணன் சிவாஜி போன்றவர்களும் பிரச்சாரத்துக்கு வராத ஒரு சூழ்நிலையிலே எந்த பணமும் செலவழிக்காமல் முதுகுளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர். அவர் வந்து 96 திமுக தமாக கூட்டணி வெற்றிக்கு காரணம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த மக்கள் தான் உங்களை வெற்றி பெற செய்தாங்க. இந்த மக்கள் வெற்றிக்கு நீங்கள் நன்றியோடு இருங்க. வேறு யாரோட இந்த மக்கள் போட்ட ஓட்டு தான் நீங்கள் ஜெயித்திருக்கீங்கிறத தெள்ள தெளிவாக வந்து முதுகுளத்தூர் ஐயா பாலகிருஷ்ண யாதவ் வந்து சட்டசபையிலே பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த 96 திமுக வெற்றிக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து வெகுண்டெழுந்து ஓட்டு போட்டது ஒரு முக்கிய காரணங்கிற பதிவு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று தமாகவின் சட்டமன்ற கட்சித் தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவராக இருந்த முதுகுளத்தூர் பாலகிருஷ்ண யாதவ் அவர்களுடைய பேச்சு வந்து இன்றைக்கும் வந்து ரெக்கார்டாக அங்கே வந்து பதிவாக இருக்குது. மேலும் ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி இந்த பகுதியெல்லாம் வரும்போது ஜெயலலிதாவுக்கு செருப்பு மாலை போட்டது விளக்கு மாத்த எடுத்து ஜெயலலிதாவை காட்டினதெல்லாம் வந்து ரஜினி ரசிகர்கள் ஆவேசம். ரஜினி ரசிகர்கள்ங்கிற தன்மையும் பிளஸ் இந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் தான் அதை குறிப்பாக செய்தது. இந்த சமூகத்தைச் சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ரஜினி ரசிகர்கள் தான் அந்த வேகமாக அந்த சமூகத்தையும் உள்ளடக்கி அந்த ரஜினிக்கு ரஜினியுடைய ரசிகர்கள் அந்த இதையும் உள்ளடக்கி அவங்க செய்தது. இதுதான் பல இடங்களில் ஜெயலலிதா தன் வாழ்நாளிலே இப்படி ஒரு வரவேற்பை வந்து 96 எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு வேகமாட்டு நின்னாங்க. அதற்கான ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து முழுமையாக அரசியல் ரீதியாக அவங்களுக்கு கிடைக்கலனாலும் கூட இந்த மக்களால் வெற்றி பெற்றதுங்கிற ஒரு அங்கீகாரத்தை வந்து முதுகுளத்தூர் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மைதான். ரொம்ப வாஸ்டாக ஃபுல்லாக அவங்க வந்து திமுக தமாக கூட்டணிக்கு வாக்களிச்சது உண்மை. அந்த நிகழ்வில் வந்து உங்களால் மறக்கவே முடியாத சம்பவம் எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் வந்து களத்தில் போயிருந்தீங்களா? நீங்கள் ஏதாவது ஃபீல்டில் உங்களுக்கு என்ன மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னால் நானும் அந்த இடத்துல வந்து இந்த மக்களுக்காக டாக்டர் ராம்தாஸ் வந்து கடுமையாக குரல் கொடுத்தாரு. அதற்கு குரல் கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது யாருங்கிறத டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு மறக்க மாட்டாரு. ரவீந்திரன் துரைசாமிக்கு வந்து அவர் எழுதின கடிதத்திலே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை இமானுவேல் சேகரனார் வந்து 1957 வந்து கொலை செய்யப்படுறாரு. அவரோட நினைவுகள் வந்து திரும்ப பெரிய அளவுக்கு தட்டி எழுப்பப்படுறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் அதோட வீக செயல்பாட்டாக இருந்த என்னுடைய வீகமும் ஜான் பாண்டியன் போன்றவர்களோட அந்த பங்களிப்பும் தான் முக்கிய காரணமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஜான் பாண்டியன் வந்து 91 ராஜீவ்காந்தி தமிழ் மண்ணில் கொலை செய்யப்படலைன்னா அவர் வந்து முதுகுளத்தூர் எம்எல்ஏ ஆயிருப்பார். பாமக பேனரில் தான் அவர் நின்னார். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னால் மற்ற ஜாதிகளுக்கு வந்து திமுக அண்ணா திமுகவில் முக்கியத்துவம் இருக்கும்போது இந்த ஜாதியை வந்து எந்த கட்சியும் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் நாம் இதை முக்கியத்துவம் கொடுத்தா இவங்க நம்ம பின்னாடி அரசியல் ரீதியாக நமக்கு திரழ்வாங்கங்கிறது தான் நோக்கம். அதில் தான் டாக்டர் ராமதாஸ் வந்து மதுரையில் அந்த இடஒதுக்கீடு அவர் பெறுவதற்கு முன்னாடியே பல்லர் பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடு, வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் ஒற்றுமை எழுச்சி மாநாடுன்னு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். மிகப்பெரிய அளவு கூட்டம் வந்து ஜான் பாண்டியன் அதில் பேசினார். ஸோ அதில் பாயம்பொலி பண்டாரக வன்னியனும் சுந்தர்லிங்க குடும்பமும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்கங்கிறத அவங்க அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மக்களோட ஒரு சோஷியல் எலிவேஷனுக்கு டாக்டர் ராமதாஸுக்கு பங்களிப்பு மிகப்பெரிய அளவு இருந்ததுங்கிறது தான் உண்மை. உங்களுடைய அந்த சம்பவம் சொல்ல முடியுமா? நீங்கள் களத்தில் இருந்த ஃபீல்டு நினைவு இருக்கா? நினைவு இருந்தது ராமதாஸோட அந்த பகுதிக்கு போனோம். மக்கள் வந்து தங்களோட பாதிப்பு அரசாங்கத்தால் இருந்துங்கிறத வந்து தெளிவுபடுத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்குள்ள அரசியல் கட்சிகளில் இந்த பிரச்சனைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்து அந்த மக்களுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுது. ஸோ
அதோட விளைவு வந்து திமுக தமாக கூட்டணிக்கு தான் கடைசியில் வந்து அவங்க தான் அறுவடை பண்ணாங்க. யார் தோக்கடிக்கணும், ஜெயலலிதாவை தோக்கடிக்கணும்னு சொல்லும்போது அது திமுக தமாக தான் அது அறுவடை ஆச்சுனாலும் கூட இந்த மக்களுக்காக அன்னைக்கு களத்துக்குள்ளே பெரிய அளவில் நின்னது வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து முக்கியமான ஒருத்தர் இருந்தார். பட் அல்டிமேட்டாக அது என்ன ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணசாமி அந்த மக்களின் அடையாளமாக, தேவேந்திரகுல வேளாளருங்கிற அடையாளமாக மாறும்போது அதை விட அடுத்த கட்ட ஒரு எவால்யூஷனுக்கு அது போயிட்டு 89 இரும்புறை குணசேகரன் வந்து பெரியகுளத்தில் பெரிய அளவில் இந்த மக்கள் திரட்சியில் வாக்கெடுத்தார். 96 கூட கோயில்பட்டி விருதுநகருங்கெல்லாம் வந்து 5000-6000 ஓட்டுங்கிற அளவுக்குள்ளே பாட்டாளி கழிச்சு எடுத்தது. பட் டாக்டர் கிருஷ்ணசாமியின் வெற்றிங்கிறது அவரோட புதிய தமிழகத்தின் பின்னாடி அந்த சமூகத்தை வந்து தரலை வச்சுட்டு 98 அந்த ஒரு பல தொகுதிகளிலும் 100,000 ஓட்டு அந்த அளவுக்கு 96 வெற்றி பெற்ற திமுக கழகம் 98 தோல்வி அடையதுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பின்னாடி தனியாக திரண்ட அந்த மக்கள் முக்கிய காரணம். ஒரு 600,000 மக்கள் ஒரு 10 தொகுதிக்குள்ள பெரிய அளவில், கன்னியாகுமரி விட்டுருங்க அங்கே கிடையாது, ஒரு 8 தொகுதிக்குள்ள பெரிய அளவில் திரண்டதில் அந்த வாக்குகள் வந்து பிரிஞ்சு போனதில் வந்து திமுக கழகம் தோல்வி அடைஞ்சது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ்லேயோ அன்னைக்குள்ள அச்சு ஊடகத்திலேயோ அன்னை காட்சி ஊடகங்கள் பெருசாக இல்லை. இந்த மக்களோட ஒரு இம்பார்ட்டன்ஸ், இவங்களோட வாக்கு வலிமையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வெளிப்படுத்தப்படலை. குறிப்பாக நான் வந்து ஒரு நியாயங்கிற முறையில் அவங்களோட வாக்கு வலிமை அசிட்டிஸ் உண்மையாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுல நான் பொதுவாக பேசிகிட்டு இருப்பேனே தவிர பொதுவாக மற்றபடி அது பரவலாக அது எடுத்து ஏம்பப்படாத ஒரு தன்மையாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஓரளவு அவங்க தனித்தன்மையோட அவங்க அரசியல் களத்துக்குள்ளே வராங்கன்னா, இன்னைக்கு மாரி செல்வராஜ் வந்து கொடியங்குளத்தை மையமாக வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாருன்னா அந்த கொடியங்குளம் சம்பவம் ஒரு தேவேந்திரகுல வேளாளரோட ஸ்பெஷல் செப்பரேட் ஐடென்டிட்டிக்கு வந்து ஒரு பெரிய பெரிய காரணி அமைஞ்சுங்கிறதான் உண்மை. மேலும் அவர் வந்து இந்த மனத்தி கணேசனை மையமாக வச்சு கபடி இது சம்பந்தமான ஒரு படமாக எடுத்தாலும் எடுக்க போகிறாருன்னு தகவல் வருது. ஸோ கபடி பிளேயர்ஸும் அந்த கம்யூனிட்டியில் சப்ஸ்டான்ஷியலாக நிறைய உண்டு. சார், இந்த கலவரத்திற்கு பிறகு அந்த மக்களுடைய எழுச்சி எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஏன்னா நிறைய சொல்கிறாங்க அவங்களுடைய கல்வி சனதில் எழுச்சி எரிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய குடித நீர் பயன்படுத்த முடியாத மாதிரி மாற்றிருக்கிறாங்கன்னு. அதில் அவங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு என்னென்ன ஞாபகம் இருக்குது? நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் அங்கே நிகழ்த்தப்பட்டது. ஸ்டேட் டெரரிசம்னே செய்யப்பட்டது. தூவலில் எப்படி துப்பாக்கிச்சூடு ஸ்டேட் டெரரிசமோ அதே மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டேட் டெரரிசம் வந்து கொடியங்குளத்துலேயும் நடத்தப்பட்டது. அதே மாதிரி பரமக்குடி பயங்கரமும் போலீஸாரால் வந்து இவங்க இப்படி மிலிட்டண்டாக வராங்களேங்கிற இதில் பண்ணப்பட்டது. அந்த மாதிரி மிகப்பெரிய கொடுமைகள் வந்து நிகழ்த்தப்பட்டது. அதோட விளைவு என்னென்னா ஒவ்வொரு சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது பாதிப்பு இல்லாமல் ஒரு சமூகம் எழும்ப முடியாதுங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பிறகும் அந்த சமூகத்தின் மத்தியில் ஒரு சோஷியல் அவேர்னஸும் செல்ஃப் கான்சியஸும் ஒரு ரிசர்ஜன்ஸ் ஒரு எழுச்சியும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது. அந்த இதில் கொடியங்குளம் கலவரம் தான் அவங்களுக்கு ஜாதிய ரீதியாக ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டியோட கூடிய ஒரு எழுச்சிங்கிறது தான் அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த இது வந்து அந்த தாக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னையிலிருந்து 25-26 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த அந்த கலவரம் வந்து ஒரு தலைமுறைக்கு முன் நடந்த கலவரம் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ரீதியான ஒரு அரசியல் எழுச்சியையும் ஒரு சோஷியல் அவேர்னஸையும் அவருக்கு உருவாக்கி கொடுத்தது. அந்த இதுதான் தங்களை அசெட் பண்ணி அரசியல் அரங்கத்தில் மேலே வரணுங்கிற ஒரு உத்வேகம் அந்த மக்களுக்கு கிடைச்சதுங்கிறது காரணம். கொடியங்குளம் கலவரம்னா நிச்சயமாக அதுதான் முக்கிய காரணம் நம்ம சொல்ல முடியும். முதுகுளத்தூர் கலவரமோ போடி கலவரமோ இந்த தாக்கத்தை அந்த சமூகத்துக்கு கொடுக்கல. முதுகுளத்தூர் கலவரத்தை பொறுத்தளவில் இன்னும் வெளிப்படையாக அது சொல்ல வேணும்னா மோதறிஞர் ராஜாஜி ஆதரவாளரான வேலுச்சாமி நாடாருக்கும் ராஜாஜியுடன் முரண்பட்ட முத்துராமலிங்க தேவருக்கும் நட்பாக இருந்தவங்க, 36 நட்பாக இருந்து உள்ளாட்சி தேர்தலில் சந்தித்தவங்க, காமராஜ் வந்து இவங்களை ரெண்டு வரையுமே உற விடாமல் தன்னோட ஆதரவாளரான குமாரசாமி ராஜாவை டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மனாக கொண்டு வராங்க. அதுக்குள்ள ஒரு காலகட்டத்தில் முதிரிஞ்ச ராஜாஜி காங்கிரஸ் ஓட்டு விலகும் போது வேலுச்சாமி நாடார் காங்கிரஸ்லேயே தங்கிடுறாரு. அந்த அரசியல் ரீதியாக பேரையூர் வேலுச்சாமி நாடாருக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் நடந்த ஒரு கலவரம், அதில் வந்து இமானுவேல் சேகரன் வந்து ஒரு பள்ளிங்கிற அளவுக்கு ஆகி போகிறாரு. அதற்கு பிறகு வந்து ஒரு தேவேந்திரகுல வேளாளர்களோட ஒரு எழுச்சியாட்டு வந்து அந்த முதுகுளத்தூர் சம்பவம் வந்து வரல. இமானுவேல் சேகரனோட நினைவுகள் மெல்ல மெல்ல போற்றப்பட்டு ஒரு வீரியமான ஒரு விதையாட்டு டாக்டர் ராமதாஸ் போன்றவர்களாக, ஜான் பாண்டியன் போன்றவர்களாக மீண்டும் அது முன்னெடுக்கப்பட்டு தினகரன் போன்றவர்களே அவரோட நினைவிடத்துக்கு போன பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு அளவுக்கு மரியாதை செலுத்திய அளவுக்கு ஒரு உருவம் ஒரு அடையாளமாக இமானுவேல் சேகரனார் இருந்தாலும் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு வந்து 57 கலவரம் வந்து ஒன்றும் பெரிய எழுச்சியாக இல்லை. ஆக்சுவலாக ரியல் அதில் உள்ள 100க்கு 100 உண்மை வந்து வேலுச்சாமி நாடாருக்கும் பசுமர் முத்துராமலிங்க தேவருக்கும் உள்ள ஒரு விரோதம் தான் அது வேறொரு வடிவத்தில் வந்து அது வெளிப்பட்டுச்சு. அதில் காமராஜர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து
ராஜாஜியோடு சேரும்போது தன்னுடைய அரசியல் நகர்வுகளை அவர் செய்கிறாரு. இது இந்த இந்த சம்பவத்துக்கு இடையில் தேவேந்திர குல வேளாளரோட ஒரு எழுச்சியோ எந்த இதுவோ வந்து முதலுலகத்தர் கலவரம் தொடர்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கல. சொல்லப்போனால் இமானுவேல் சேரனாரோட ஒரு இமேஜ் வளர்ச்சிங்கிறத தவிர அவங்களுக்கு வேற எதுவும் பெரிய இல்லை. கொடியங்குளம் கலவரங்கிறது அவரோட செப்பரேட் ஐடென்டிட்டியை வந்து நிலைநாட்டின ஒரு இது. அதை வந்து இன்னைக்கு மாரி செல்வராஜுங்கிற ஒரு டைரக்டர் வந்து கர்ணன் படம் வந்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த அந்த சமூகத்திலே வந்து ஒரு இன்னைக்கு வந்து சமூக ரீதியாக அன்னைக்குள்ள சினிமாவில் வந்து ஒரு அட்டவணை பிரிவு மக்களை பற்றிய சினிமாக்களை எடுத்தாங்கன்னா அதோட வீச்சும் வீரியமும் வரவேற்பும் வசூலும் வந்து பெரிய அளவில் இருக்குங்கிற ஒரு காலகட்டம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தக்கன அது நகர்ந்துட்டு இருக்கும்போது வந்து அதுவும் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள ஒவ்வொரு தன் சமூகங்கள் மத்தியிலையும் கல்வி அறிவு விழிப்புணர்வு ஜாஸ்தி வரும்போது இந்த ஒரு தன்மையை இன்னைக்கு அது கொடுத்துருக்குது. ஆக கொடியங்குளம் கலவரங்கிறது தேவேந்திர குல வேளாளர் எழுச்சிக்கு ஒரு மிக முக்கிய புள்ளின்னா அது நூற்றுக்கு நூறு உண்மை. இறுதியாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் துவக்கத்தில் சொல்லியிருந்தீங்க இந்த சமூக நீதி சார்ந்தும் இடஒதுக்கீடு சார்ந்தும் அவங்க வந்து இப்போது பட்டியல் சமூகத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் தொடர்ந்து சமூக நீதி குறித்து பேசக்கூடிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். பட்டியல் சமூக வெளியேற்றம் அப்படிங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான இந்த வளர்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சிருக்குமா? ஏன்னா இப்போ இவங்க வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறாங்க, அதை வளர்ச்சி நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு இந்த இடஒதுக்கீடு இந்த பட்டியலுக்குள்ளே இருப்பதனால் வரக்கூடிய இடஒதுக்கீடு அவங்க அனுபவிப்பதும் ஒரு காரணம் தானே? நிச்சயமாக வந்து கொங்கு வேளாளர்கள் வந்து கொங்கு பகுதியில் வந்து மருத்துவமனையும் மருத்துவர்களும் வந்து வேளாள முதலியார்களுக்கு இணையாட்டு இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க பிசி பட்டியலில் இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதான்னு சொல்லும்போது இடஒதுக்கீடு பலன் எல்லா ஜாதிக்கும் இருக்க தான் செய்யுது. அதில் எந்த விதத்தில் மறுக்க முடியாது. நாடார்கள் வந்து 51ல உள்ள ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட் அன்ரெசர்வ்ட் காஸ்ட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நாடாரு நாயரு நாட்டுக்கோட்டை செட்டியாரு பிராமணர் வெள்ளம்மா இந்த மாதிரி இருக்கும். அதில் நாடார் கம்யூனிட்டி வந்து ரிசர்வேஷன் இல்லாத ஒரு ஜாதியாக இருக்கும். அது எப்படி வந்ததுன்னா சுப்பாராயன் கவுண்டரும் இருக்கும், அதில் வெள்ளாள கவுண்டர் இருக்கும். சுப்பாராயன் வந்து பிரிட்டிஷ்கிட்ட பேசும்போது எங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போ பட்டிவரம்பட்டி சமுதிரபாண்டியனும் என்ன சொல்லிட்டார்னா எங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவரை பிரிட்டிஷ் அவங்களுக்கு ஜில்லா போர்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, ராய்ச அதெல்லாம் அவர் பண்ணாங்க. அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக அவரை பிரிட்டிஷ் வந்து அங்கீகரித்தாங்க. அப்போ இவர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். இன்றைக்கும் நாடார் சமுதாயத்தில் வந்து ஒரு வெள்ளாள கவுண்டர் சொன்னார், அவர் சொல்லிட்டு போட்டு இவர் வந்து சுப்பாராயனோட வசதியானவராக இருக்கலாம், ஆனால் நம்ம சமூகம் வந்து அன்டச்சபிலிட்டியை மீட் பண்ண சமூகம், நம்ம ஏன் இடஒதுக்க வேண்டான்னு விட்டு கொடுத்து இது பண்ணணும், நம்ம அது பண்ண தப்புங்கிற ஒரு கருத்தும் நாடார் சமுதாயத்தில் இன்றைக்கும் இருக்குது. அதாவது நாடார் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 20ல இருந்தே நாடார் வந்து அன்ரெசர்வ்டு காஸ்ட் தான், அன்டச்சபிலிட்டி இருந்தாலும் இடஒதுக்கீடு இல்லாத ஒரு ஜாதியாக தான் இருந்தது. 63ல தான் அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க. 83ல தான் கிறிஸ்தவ நாடார் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க. இது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இதில் அறியாமையில் இருக்கிறார். இந்த உண்மை அவருக்கு தெரியல, மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு யாரோ சொன்னதை பேசிகிட்டு இருக்கிறார். நண்பர் தான், அதில் மாறுபட்ட கருத்துன்னு இருக்கட்டும், வி மஸ்ட் மேக் த ரெக்கார்ட் ஸ்ட்ரைட், அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ நாடார் சமுதாயத்தில் வந்து இடஒதுக்கீடு வேண்டான்னு சொன்னதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. இன்றைக்கும் பட்டியலேருந்து வெளியேறணுங்கிறதுல இந்த சமூகத்தில் வந்து வாஸ்டன் மெஜாரிட்டி எலைட்ஸாக இருக்கக்கூடியவங்க வந்து அதை சொல்கிறாங்க. என்னுடைய நட்போலயத்தில் இருக்கவங்களும் பட்டியல் வெளியேற்றம் வந்து தங்களுக்கு மற்ற இடங்களோட வளர்ச்சியை பாதிக்குங்கிற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. ரவீந்திரன் சாரோட பார்வையில் அதை எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்கிறீங்க? ஆனால் அன்வர் பாலசிங்கம் போன்ற உங்க அம்பேத்கர் ரைட்ஸ் ஆட்டு தங்களை காட்டக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தாஸ் காந்தி போன்றவங்க வந்து இடஒதுக்கீடு வேணும்னு தான் இருக்கிறாங்க. இது வந்து அந்த சமூகத்துல வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. பட் கிறிஸ்தாஸ் காந்தி போன்ற நபர்கள் வந்து என்ன, அவங்க ஆட்சி பதவியில் இருந்தனால அவங்க சொல்றாங்க இவர்களுக்கு இடஒதுக்கீடு புரிதல் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க, பட்டியல் வெளியேற்றம் கேட்கறவங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பின்னணியிலே ஆர்எஸ்எஸ் இருக்கு, இந்துத்துவம் இருக்குன்னு அவங்க பேசுறாங்க. நீங்க அது நீங்கள் வந்து ஒவ்வொரு சமூகம் வந்து மாறுபட்ட சிந்தனை வந்து ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து நாடார் சமுதாயத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்து நாடார் இந்து குளச்சல் களிமார் பத்மநாப நாடார் வந்து இன்றைக்கும் வந்து அம்பாசங்கர் கமிஷனில் நாங்கள் சேர சோழ பாண்டியர்கள் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேண்டான்னு அம்பாசங்கர் கமிஷனில் கொடுத்துருக்கிறார். வேறு எந்த ஜாதிக்காரனும் வெள்ளாள கொண்டே கொடுத்துருக்க மாட்டாப்பில்ல, நாடார் கொடுத்துருக்காப்பில்ல, குளச்சல் பத்து பண்ணாடா ஏத்தாளிங்க நாடா இருக்க வேண்டியவர் தான். பட் அந்த நாங்கள் கல்லறக்கூடிய சாதியை சேர்ந்தவங்க சமூக இழிவை சந்தித்தவங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு வந்து எங்களை கோயிலுக்குள்ளே வரவிடாதன்னு சொன்னவன் எம்பிசி நாங்கள் பிசிஆனு கேட்கக்கூடியவங்களும் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. மாறுபட்ட கருத்து வந்து எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இருக்குங்கிற கருத்து தான் சொல்ல வர்றேன்.
எங்களை கோயிலுக்குள்ளே வராதுன்னு சொன்னவங்கெல்லாம் எம்பிசி, நாங்கள் பிசியா, அப்போ சோசியலி நாங்கள் பேக்வேர்டு இல்லையா, எங்களை ஏன் பிசியாக வச்சுருக்கீங்க? இன்னைக்கு எம்பிசிங்கிறது வந்து சதுரி போயிடுச்சு, மூணாக போயிட்டு இன்னைக்கு யாரும் எம்பிசி கேட்குறது வந்து வேஸ்ட்னு வைங்களா. அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஏன் பிசியில் இருக்கணும், எங்களை கோயிலுக்கு வரவிடாமல் செய்தவங்கலாம் எம்பிசியில் இருக்கணும், இதுவாக சமூக நீதினு கேட்டவங்களும் இருக்கிறாங்க. குளச்சர் களிமார் பத்தமநாபம் நாடார் போன்றவங்க அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் நாங்கள் ஃபார்வர்டுன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சமூகத்திலையும் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இன்னைக்கு வந்து தேவேந்திர கொலவேளாளர் மத்தியில் பட்டியல் வெளியேற்றங்கிற கருத்தியல் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வருதுங்கிறது உண்மை. இல்லை அந்த அதை நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது அது சரிதான் சொல்ல வரீங்களா, அல்லது என்ன மாதிரி முடிவை வந்து அரசு எடுக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்க? இல்லை அது வந்து ஒரு அரசு வந்து அரசியல் லாபத்துக்கு தான் முடிவெடுக்கும். அவங்க அரசியல் லாபத்துக்கு வர முடிவை தான் எந்த அரசும் எடுக்கும். அதுக்குள்ளே நாம் வந்து புகுந்து வந்து அந்த சமூகத்தில் உள்ள பலதரப்பட்ட ஒரு கருத்துக்குள்ளே நாம் ஒரு தரப்பட்ட கருத்துக்குள்ளே போகதை நான் விரும்பலை. பட் எந்த ஒரு அரசும் வந்து தனக்கு என்ன அரசியல் லாபத்தை கொடுக்குமோ அதைத்தான் செய்வாங்க. தேவேந்திர குலவேளாளருங்கிறது வந்து மோடி விரும்பினார், ஸோ எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் பேர் மாற்றத்தை கொடுத்துட்டாங்க. அதில் வந்து யாருக்குமே எதிர்ப்பு இல்லை, எதுவும் பெருசாக இல்லை, மாற்றுக்கிறது பெருசாக இல்லை. பேருங்கிறது பெருமை, பேருங்கிறது பெருமை. அந்த பேருக்கு வந்து அவங்களுக்கு இன்றைக்கி பெரிய கிரெடிட் கிடச்சிருக்குது. அந்த பேரோட பட்டியல் வெளியேற்றங்கிறதுல வந்து மாறுபட்ட கருத்து சமூகத்துக்குள்ளே இருக்குங்கிறது உண்மை. பட் பட்டியல் வெளியேற்றுன்ற கருத்து டாமினண்டாக இருக்குது இப்போ. அந்த அந்த வாய்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க, டாமினண்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒலிக்குது, அதுவும் நமக்கு பார்க்க முடியுது. நிச்சயமா சார், கொடியங்குளம் சம்பவமாக இருக்கட்டும், அவருடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் அந்த சமூகத்தினுடைய எழுச்சி குறித்தும் நிறைய பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஒரு சமூகத்தை பற்றிய முடிவு அவங்க தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஒரு விமர்சகராக நியாயத்தை நம்மளால் பொதுவான பார்வையில் நம்ம விருப்ப வெறுப்பு இல்லாமல் நம்ம அதில் சொல்ல முடியும். பொதுவாக தரவுகளோடு தான் நம்ம சொல்ல முடியும். கிருஷ்ணசாமி தான் அந்த சமுதாயத்தின் முத அடையாளமாக வந்தாருங்கிறது நம்ம சொல்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் தெரியாமல் அறியாமையில், எஸ் அறியாமையில், அறியாமையில் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியிருக்காங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். மனச்சாட்சி படி நம்ம எது தரவு கரெக்டாக இருக்கோ, இது வந்து ரொம்ப ஒரு டைட்ரோ வாக்கிங் பண்ண வேண்டிய ஒரு இடம். நம்ம தெளிவான எண்ணமாக யார் மேலேயும் காய்ச்சல் ஓத்தல் இல்லைனால ஆதாரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நாம் ஆணித்தரமாக பேசக்கூடிய ஒரு ஒரு பதிவாக தான் இதையும் நான் பண்ணதான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வரலாற்றில் உறுதம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.